காவலனுங்கள் கிடாம்பி குலபதி அப்புளார்தம் தேமலர் சேபடி தேர்ந்து பணிந்து அவர்தம் அருளால் நாவலரும் தென்வடமொழி நற்பொருள் பெற்ற நம்பி காவல தூப்புல் குலத்தரசே எம்மை காத்தருளே. நம்மளுடைய பாக்கிய விசேஷத்தினால சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தின் 10வது அங்கத்தில் கடைசி பாகத்தை இப்பொழுது பார்க்கின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். இவ்வளவு சுக்ருதம் பண்ணிருக்கணும். இப்படிப்பட்ட இந்த கிரந்தத்தை சேவிப்பதற்கு, இதை சொல்றதுக்கும் இதை கேட்கறதுக்கும் நிச்சயம் சுக்ருதம் பண்ணிருக்கணும். இப்போ விஷ்ணு பக்தி, புருஷன், ஜீவன் எங்க இருக்காருன்றத பத்தி சொல்ற விஷயத்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விஷ்ணு பக்தி சொல்றா, ஸ்ரீரங்கம் ரடபாச்சலம் கரிகிரிம் ஸ்ரீமத் யதுக்ஷ்மாதரம் சாகேதம் மதுராம் உபயிஷ்யதி ஹரிக்ஷேத்திரம் பதர்யாசிரமம் அந்தஸ்தம் பிரத சப்ததம் துவபிருதாத் ஆதேக பாதோதயாத் யத்வா சம்ப்ரதி யத்ர குத்ரசிதசௌ யத்ரைகதானம் மனஹ. இதை சொன்ன விஷயங்கள்லாம் தான் சொல்ற. யத்ரைகாக்ரியம் பவதி என்பதாக ஸ்தான விசேஷ அதிகாரத்துல ரசத்ரயசாரத்துல சொல்ற. இதுலயும் எந்த இடத்துல நம்ம வாசம் பண்றதுன்றத பத்தி சொல்லிட்டு வரைச்சு, எந்த இடத்துல ஐகாக்கிரியம் வருதோ, எம்பெருமான நினைக்கும்படியான ஒரு நிலை ஏற்படுகிறதோ, எந்த இடத்துல பாகவதாளுடைய சமாகமும் சேர்க்கை ஏற்படுகிறதோ, அதுவே மிக உயர்ந்த இடம் என்பதாக சொல்றார். தேனார்கமல திருமகள் நாதன் திகழ்ந்து உறையும் இடம் என்பதாக சொல்றார். அப்படி இந்த புருஷன் எங்கோ ஒரு திவ்ய க்ஷேத்திரத்திலேயோ அல்லது தனக்கு ஐகாந்தியம் வரக்கூடிய ஒரு இடத்திலேயோ, பாகவத சமாகமங்கள் ஏற்படக்கூடிய ஒரு இடத்திலேயோ இருந்துருக்க இந்த புருஷன். அது விஷ்ணு பக்தி தன்னுடைய யோக திருஷ்டியினால, தனக்கு ஆச்சாரிய அனுகிரகத்தினால கிடைச்ச ஒரு கடாட்ச விசேஷத்தினால, சக்தி விசேஷத்தினால புருஷன் எங்க இருக்கான்னு சுமதியும் விவேகனும் கேட்டுட்டு அவளுக்கு பதில் சொல்றா. ஸ்வயம் வியக்த க்ஷேத்ரே விபின விஷயேவா விதிவசாத் பிரசஸ்தே துஷ்டேவா கோஜன சமயே தியக்த வசுஷா முகுந்த ஸ்ரையந்த பிரதித மகிமா சோயமனகான் பிரபன்னான் உத்ருத்திய ஸ்வபத மனபாயம் கமயதி என்பதையும் சொன்னார். ஸ்வயம் வக்த க்ஷேத்ரம், நம்மளுடைய சரீரத்தை விடுற இடம் நம்மளுடைய ஜீவாத்மா. நாம சரீரத்தை விடுற இடம் எந்த இடமாக இருந்தாலும் பரவாயில்ல. இது ஸ்வயம் வக்த க்ஷேத்ரம்னு கொண்டாடப்படுகின்ற ஸ்ரீரங்கம், திருமலை, காஞ்சிபுரம், ஸ்ரீமுஷ்ணம் போன்ற திவ்ய க்ஷேத்திரங்களாக இருந்தாலும் பரவாயில்ல. இல்ல, அது இல்லாத எங்கேயோ விபின வழியேவா விதி வசாத்து நடந்துட்டே இருக்கட்டே, எங்கேயோ வழியில ஒரு காட்டிலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல இவனுக்கு பிராணவியோகம் ஏற்பட்டதுன்னா கூட, பெருமாள் என்ன பண்றாருன்னா, முகுந்தகா த்ரையந்த பிரசித மகிமா, வேதாந்தத்தினாலே போற்றப்படுபவன், நான்மறைகள்னாலே புகழப்படுபவனாக இருந்திருக்கிற எம்பெருமான், சோயம் அனகான் பிரபன்னான் புத்ருத்திய ஸ்வபத மனபாயம் கமயதி, இந்த பிரபன்னர்களை புத்ருத்தி ஸ்வபதம் தன்னுடைய தன்னடிச்சோதிக்கு செல்லும்படியாக செய்கிறார் என்று சொல்றார்.
कृषगिरिसविधेषु व्याजतो वासभाजम् दुरितकलुषितानां तूयमानादयेत्सु करणविलयकाले कान्तिशीकस्मृतीनां स्मरयति बहुलीलं माधवं सावधाना என்பதாக சொல்லுகிறார் சுவாமி தேசிகன். தயாதேவி நமக்கு எப்படி எப்படிலாம் அனுகிரகம் பண்றா என்பதை பற்றி விஷகிரி சவிதேஷு வியாஜதோ வாசபாஜம். திருமலையில வாசம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. திருமலையினுடைய தாழ்வரைகள்ல கீழே இருக்கிற ஒரு பிராந்தங்கள்ல எங்கேனா ஒரு இடத்துல சரி, பெருமாளை சேவிக்கிறதுக்காக வாசம் பண்ணணும்னு நிர்பந்தம் இல்லை. வியாஜத்தோ வாசபாஜம் என்பதாக சொல்லுகிறார். ஏதோ ஒரு வியாஜத்துல ஒரு உத்தியோக நிமித்தமோ பந்துக்களை பார்ப்பதற்காக போறதோ அல்லது வேற ஏதோ ஒரு பிக்னிக் மாதிரி போனையானா கூட சரி, வியாஜத்தோ வாசபாஜம் அந்த திருவேங்கடமுடைய திருமலையினுடைய தாழ்வரை பிரதேசத்துல வாசம் பண்ணினேன்ற ஒரே ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு தயாதேவி அப்படியே ஜாகரூக்கையா இருந்துட்டு இருக்காளாம். துரித கலுஷிதானாம் தூயமானா தயேத்வம், பாபங்கள்லாம் போயிடுச்சு. துரித கலுஷிதானாம் தூயமானா தயேத்வம், அப்ப நீ என்ன பண்றன்னு அவள்லாம் கரண விலைய காலே காந்தி சீக்க ஸ்மிருதினாம் எல்லா இந்திரியங்களும் லயத்தை அடைஞ்சிருக்கு. ஒன்றும் பேச முடியல, கேட்க முடியல, சாப்பிட முடியல, ஒன்றும் பண்ண முடியாத ஒரு நிலை. மனசும் அந்த எண்ணங்கள்லாம் கூட ஞாபகம் கூட தப்பி போயிடுச்சு. அந்த ஒரு சமயத்துல பெருமாளை நினைக்க பண்றாள் தயாதேவி என்பதாக சொல்லுகின்றார். அப்படி எம்பெருமான் பிரபன்னர்கள் விஷயத்துல, பிரபன்னர்கள் மாத்திரமில்ல பக்தியோகத்தினால் நிஷ்பத்தி அடைந்தவர்கள், பக்தியோக நிஷ்பந்தம் அடைந்தவர்கள் விஷயத்திலையும் எந்த இடத்துல இருந்துருக்கா, எந்த சமயத்துல பிராணவியோகம் ஏற்படுறது என்பதை பற்றி பார்க்கறது இல்லை. எந்த இடத்துலையாவது ராத்திரியிலேயோ பகல்லையாவது சந்தியா காலத்திலேயோ எந்த சமயத்திலேயாவது பிராணவியோகம் ஏற்பட்டாலும் கூட அவளை தேவையான பத்திரம்னு சொல்லி அர்ச்சராஜி மார்க்கத்துல போகும்படியாக பண்ணி தன் நடிச்சோதியை அடைய பண்ணுகிறார் என்பதை தான் நாம பார்த்தோம். இப்போ அத்தியாசோ நிக்கல ஜெகதேக தேகினா நித்திய நிரவத்தேன தேவேன நிஜநகர பர்யந்தம் அனகம் அபுனராவிருத்தி மத்வானம் நினைத்தா. அந்த தேவையான பத்தொன்றது அந்த வழி மார்க்கம் எங்க ஆரம்பிக்கிறதுன்றத பார்க்கணும். நம்ம சரீரத்துல இருந்து அதுல இருந்து எத்தனையோ நாடிகள்லாம் வெளியில கிளம்புறது, அதுல மூர்த்தன்ய நாடி மூலமாக வெளியில போறவன் தான் தேவையான பத்திரத்துல போக முடியும். அந்த மூர்த்தன்ய நாடிய பிரகாசிப்பிச்சு காமிக்கிறவர் இதான் இந்த வழியில் தான்ப்பா நீ போனோம்னு வழக்கு போட்டு காண்பிக்கிறவர் பெருமாள். அந்த வழியில போய் இங்கேந்து ஆரம்பிச்சு அது எங்க முடியறதுன்னாக்க நேர கொண்டு போய் சிவி குன்றத்துல போய் முடியறது. நிஜநகர பர்யந்தம், நிஜநகர பர்யந்தம், நிஜநகர பர்யந்தம் பெருமாளுடைய நகரம் என்ன இருந்துட்டு இருக்கு அந்த சிவி குன்றமே. அது திவ்ய லோகமாகவும் திவ்ய ஜனபதமாகவும் திவ்ய நகரமாகவும் திகழ்கின்றது. அங்க இருக்கிற திவ்ய நகர பர்யந்தம் ஒரே வழி, இப்படி எப்படி வளையறதெல்லாம் கிடையாது, இது நாலு பக்கம்லாம் ஏமாத்துற வழி எல்லாம் கிடையாது, நேர் வழி இந்த வழி. இது அமைப்பு இல்லாமல் செல்லக்கூடிய வழி. நிஜ நகர பர்யந்தம், அந்த நகர பர்யந்தமாக இருக்கக்கூடிய அனகம் அபுனராவிருத்தி மத்வானம் நினேஷிதான்னு சொல்ற அனகம், அனகம் குற்றம் இல்லாதது, தோஷம் இல்லாதது, வழியில தோஷம் என்ன இருந்துட்டு இருக்கு என்று கேட்டோம்னா வேற வேற இடத்துக்கெல்லாம் பிராபிக்கிற அடைவிப்பிக்கிற வழியா இருந்ததுன்னா அது தோஷம் உள்ள வழியாக இருந்துட்டு இருக்கும். நரக்கத்தை சேர்க்கக்கூடிய வழியெல்லாம் தோஷத்தை போற வழியும் துஷ்டமானது, அங்க போய் சேர்ற இடமும் கட்டமானது. இது அப்படி இல்லாதது, போறதே ஒரு பெரிய சுகுருத்தத்தை கொடுக்கிறது, போறதே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வழி இது.
அப்புனராவர்த்தி மத்தானம் நினைஷிதா. திரும்பி வருதுன்றது இல்லாத ஒரு வழி, அதுதான் இதுக்கு உண்டான ஒரு விசேஷம். ஒரே வழி இது, ஒன் வே தான். இது போர்தான் பண்ணுமே தவிர இதுல இருந்து திரும்பி வர முடியாது. திரும்பி வரத்துக்கு பிரசக்தியே கிடையாது. நாமளும் திரும்பி வரமாட்டோம், அவரும் நம்மளை திருப்பி அனுப்பிக்க மாட்டேர். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு வழி, தோஷமே இல்லாத வழி, இந்த வழியில நம்மளை அழைச்சும் போகணும்னு பெருமாள் நினைக்கிறேறான். அதனால பாக்குற தேவரிஷி பூத பிதமர்த்தியரிணா திலங்கி தத்தாபயசிய கிருபயா திருட பக்திசாலி பத்யுஸ்தமஸ்தகதாம் பரமம் பதம் தது பிராப்ஸ்யத்யசௌ குருஜனைஹி பிரதமாதிரூடம். ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ரொம்ப யோசனை பண்ணி சுவாமி சாதிக்கிறோம். நாமெல்லாம் பெரிய கடன்காரனாக இருந்துருக்கோம். கடன்காரனை ஒருத்தருண்ட கடனா, ரெண்டு பேருண்ட கடனா, மூணு பேருண்ட கடன்பட்டவர்களாக நாம இருந்துருக்கோம். இப்படி கடன்பட்டவர்களாக இருந்துருக்கச்சே நாம யாருண்ட கடன் வாங்கினோமோ அவள்லாம் இந்த கடனை அடைக்காத இந்த இடத்த விட்டு போறதுக்கு விடுவாளாவா? விடமாட்டாளே. இவ எப்படி அப்புனராவர்த்தி லட்சணமாக இருந்துருக்கிற, திரும்பி வருதுன்றது இல்லாததாக இருந்துருக்கிற இந்த ஆச்சரியமான வழியில இவ எப்படி போக முடியும்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் ஏற்படுறது. நாமெல்லாம் பிறக்கச்சே ஜாயமானோ பை பிராமணாக பிராமணனா ஒருத்தன் பறக்கச்சேயே கடங்காரனா பிறக்க, ஏன்னா இப்படி ஒரு நமக்கு ஒரு பாப்பமா, பறக்கச்சேயே கடங்காரனா பிறக்கிறது. ஆமா, என்ன பண்ண முடியும், அது வாஸ்தவம் தான். ஒத்தரண்ட கடன் இல்ல, மூணு பேருண்ட கடன், ரிஷிகளிடத்துல ஒரு கடன், தேவதைகளிடத்துல கடன், பிதர்களுடைய கடன், பிரம்மச்சரியேண ரிஷிப்யா. உபநயனம் பண்ணிண்டு பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிச்சுண்டு வேதாத்தியனம் பண்ணமானாக்க இந்த ரிஷிகளுடைய கடன்லாம் அடைஞ்சு போயிடும். யஜ்ஞேன தேவேப்யா, யாக யஜ்ஞாதிகள் பண்ணினோம்னாக்க தேவதைகள் நாம் பட்ட கடன் அடையும்னு சொல்லி சொல்றார். கடைசி பட்சம் பஞ்சமகா யஜ்ஞம்னு சொல்லி சொல்றது, வைஷ்ணதேவம் பஞ்சமகா யஜ்ஞம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. தினமும் நாம செய்ய வேண்டியது தேவயஜ்ஞம், பிதயஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பூதயஜம், மனுஷ யஜ்யம், பிரம்ம யஜ்யம் என்று சொல்லக்கூடிய ஐந்து யாகங்கள். ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் இது. இந்த பஞ்சமகா யஜ்யங்களை அனுஷ்டிச்சாவது அந்த தேவதைகளிடத்திலேருந்து அந்த கடனை, நம்ம கடன்லேருந்து விடுபட முடியும் யாக யஜ்ஞாதிகளை பண்ணி. மூணாவது பித்திருக்களிடத்திலேருந்து வரக்கூடிய கடன். பித்திருக்கள்லாம் வந்து நம்மள்டேந்து எதிர்பார்க்கறது என்னன்னா, என்ன பெரிய ஒரு பஞ்சபக்ஷணம் பரமானந்தமா இருக்கணும்னு எல்லாம் ஆசைப்படல. நாம என்ன சாப்பிடுறோமோ, சாப்பிடுற வஸ்துவை அதை பிண்டமாக பிதற்களுக்கும் ஒரு எள்ளும் தண்ணியும் தான் ஆசைப்படுற. அப்படிப்பட்ட பிதற்களுக்கெல்லாம் தொடர்ச்சியா அவளுக்கு ஒரு ஆகாரம் இருக்கு என்ன ஒரு எண்ணம் வந்துருக்குனாக்க அப்ப அவ சந்தோஷமாயிடுற. அப்ப நமக்கு பித்ருக்களுடைய கடன் எப்ப போறதுன்னு கேட்டோம்னாக்க, பிரஜையா பித்ருபியா, நன்மக்கள் பேர், குழந்தைகள், நல்ல குழந்தைகள் நாம பெற்றோம்னால்
பிதர்களுடைய கடனிலிருந்து நாம் விடுபட்டவர்களாக ஆகிறோம். அயோத்தியா காண்டத்தில் ஒரு நிகழ்ச்சி, நம்ம பரதன் ராமனை திருப்பி அழைச்சும் போனோம், ராமனுக்கே மறுபடியும் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு ராமனையே ராஜ்யசாசனம் பண்ண சொல்லணும்னுட்டு சித்திரக்கூட்டத்துக்கு வர, தான் மாத்திரம் வரல, பரதன் தான் மாத்திரம் வரல, சைன்யத்தோடையும் தன்னுடைய தாய்மார்களையும் அழைச்சிட்டு எல்லாருமா வர, அங்க பரதனை மடியில உட்காந்து வச்சுட்டு ராமர் விசாரிக்கிறேன், என்னப்பா ராஜ்யத்துல யோகக்ஷேமங்கள்லாம் எப்படி இருக்குன்னு எல்லாம் விசாரிக்கிறேன். இதெல்லாம் விசாரிச்சுட்டு வரைச்ச சமயத்துல தசரத சக்கரவர்த்தியினுடைய சொர்க்க பிராப்தியை சொல்ற பரதன், தசரத சக்கரவர்த்தி சொர்க்க பிராப்தி அடைஞ்சிட்டேன்ற உடனே ஒரு புத்திரனா இருக்கவன் பிதாவுக்கு கர்த்தவியம் செய்ய வேண்டியதாக இருந்திருக்கிற திலோதகம் பிண்டம் இதெல்லாம் கொடுக்குற, அங்க இவர் காட்டுல இருந்துருக்கு, காட்டுல இருக்கச்சு என்னத்தை கொடுக்க முடியும், இவர் என்ன சாப்பிடுறாரோ அதை தான் கொடுக்க முடியும், ஆகையால இவர் இந்த இங்குதி பிண்ணாக்குன்னு புங்கம் காயிலேருந்து வரக்கூடிய ஒரு பிண்ணாக்கு அதை தான் இவர் சாப்பிட்டுருக்க, அந்த இங்குதி பிண்ணாக்கத்தை தசரத சக்கரவர்த்திக்கு பிண்டமாக கொடுக்குறேன். இது அந்த மந்தாக்கினி தீரத்துல ராமர் லக்ஷ்மணர் சீதை இவ மூணு பேருமா தசரத சக்கரவர்த்திக்கு செய்ய வேண்டிய சடங்குகள்லாம் பண்ணிட்டு மறுபடியும் சித்திரக்கூட்டத்துல போய் ஏறி உட்காந்துக்கிறா. இத கௌசல்யம் பார்க்கணும். இப்ப தசரத சக்கரவர்த்திக்கு இது என்ன ஒரு தசை பாரு என்பதாக, இதே ராமர் கணக்கு அயோத்தியில இருந்துட்டு தசரத சக்கரவர்த்திக்கு இந்த சரம கைங்கரியத்தை பண்றதா இருந்தாக்க அவருக்கு என்னென்னலாம் பட்சியங்கள்லாம் பட்சியம் லேக்கியங்கள்லாம் சொல்லிட்டு இந்த சாதாரகமான வஸ்துக்கள் என்ன உண்டோ அத்தனையும் கொடுத்து அவர் சந்தோஷப்படுத்திருப்பு இதற்குல. ஆனா இங்க பாரு, ஒரு பிண்ணாக்கு கொண்டு வந்து கொடுத்து இது பண்ற, எதன்ன புருஷோ பவதி ததன்னா சசிய தெய்வம் என்பதாக சொல்லி சொல்ற, எதன்ன புருஷோ பவதி நாம எந்த வஸ்துவை சாப்பிட்றோமோ அதுவேதான் அதையே ஆகாரமாக கொண்டவர்களாக அவனுடைய தேவதைகளும் இருக்கிறார்கள் என்பது சொல்லுகின்ற. இப்படி நம்ம காலத்துக்கு அப்புறமா இவன் காலத்துக்கு அப்புறமா இவன் பையன் கொடுப்பான் என்கிற ஒரு எண்ணம் நிச்சயம் பிதர்களுக்கு வந்துட்டோம்னாக்க இவனை கடன்ல இருந்து விடுவிச்சுடுறாளாம் அந்த பிதர்கள்லாம். அததான் இங்க சொல்ற, யஜ்ஞேன தேவேபியா பிரஜையா பிதிருபியா என்பதாக. இப்போ இந்த ஜீவாத்மா புருஷன் ரிஷிகளுடைய கடன்லேருந்தும் தேவதைகளுடைய கடன்லேருந்தும் பித்திருக்களுடைய கடன்லேருந்தும் விடுபட்டுட்டேரா, எப்படி பெருமாளுடைய தேவை மார்க்கமாக பெருமாள் அடையிற மார்க்கமாக இருக்கிற தேவையான மார்க்கத்தில் இவர் எப்படி போகிறேர் என்று ஒரு சம்சயம் மீதி பேருக்கு ஏற்படுறதான். அதுக்கும் சேர்த்து விஷ்ணு பக்தியே பதில் சொல்றா, தேவ ரிஷி பூத பிதருமர்த்தியருணாக திலங்கி, சாதாரணமா இருக்கிறவாள் தான் தேவ ரிஷி பித்ருக்கள்ல இருந்து இவாள்ல இருந்து கடன்படுவா கடன்பட்டவளாக இருந்துருக்கான். ஆனா யாரெல்லாம் பிரபன்னாளாக இருந்துருக்காளோ யாரெல்லாம் பக்தியோகத்தை பண்ணி அதுல ஒரு நிஷ்பத்தி ஏற்பட்டு எம்பெருமானை சாட்சாத்கரிக்க துல்லியமான ஒரு ஞானத்தை உடையவர்களாக இருக்காளோ அவள் விஷயத்துல இந்த கடன்கள்லாம் செல்லாது, அவ கடன்பட்டவர்களாகவே ஆக மாட்டார் என்பதாக சொல்ற. இது என்னன்னா இந்த தேவயஜம் பிதயஜம் மனுஷயஜம்னு சொல்லக்கூடியவைகளை யதாவது அனுஷ்டானம்
அதாவது எந்த முறைப்படி அனுஷ்டிக்கணுமோ அந்த முறைப்படி அனுஷ்டிக்காத போயிட்டாருனாக்க அப்போ அந்த ரிணத்திலேருந்து அந்த கடன்லேருந்து விடுபட்டவர்களாக ஆக மாட்டார். ஆனா இந்த புருஷன் என்ன பண்றாருன்னா தான் அனுஷ்டிக்கிற கர்மா எல்லாவற்றையுமே பகவத் பிரீத்தியர்த்தம் சாத்விக தியாக புரஸ்தரமாக அனுஷ்டிக்கிறான். ஸ்வஸ்மை ஸ்வப்ரீதியே ஸ்வயமேவ காரயதி ஸ்வஸ்மை ஸ்வப்ரீதியே ஸ்வயமேவ காரிதவான். எம்பெருமான் தான் என்ன பண்ணி வைக்கிறான், இதை அனுஷ்டிக்கும்படியாக எம்பெருமான் தான் இதை நிறைவேற்றி வைத்தான் என்ற சாத்விக தியாக புரஸ்தரமாக காரியத்தை பண்ற. இப்படி காரியத்தை பண்ணமானாக்க இது அயத அந்நியதாவாக அதாவது முறைப்படி செய்ததாக ஆகாது. நாம எப்படி பண்ணிருந்தாலும் கூட இந்த சாத்விக தியாகம் பண்ணினோமானாக்க அது முறைப்படி பண்ணிட்டதாக ஆயிடும். ஆகையால இவரை வந்து எந்த தேவதையினுடைய எந்த தேவதையும் நீ இன்னும் எனக்கு கடன்காரனாக இருந்துருக்க நான் உன்னை விட முடியாதுன்னு சொல்லவே முடியாதுன்னு சொல்ற. இன்னொரு விஷயம், தேவரிஷி பூதாத்மன்றாம் பிதாம் நகிங்கராக நாயமருணீஜராஜன் சர்வாத்மநாய சரணம் சரண்யம் நாராயணம் லோககுரும் பிரபன்னஹ. பாகவதத்துல சொல்லியிருக்கு நாராயணம் லோககுரும் பிரபன்னஹ சரணம் பிரபன்னஹ. உலகத்துக்கெல்லாம் குருவாக ஆச்சாரியனாக திகழ்கின்ற ஸ்ரீமன் நாராயணனை சரணமாக எவனொருவன் பற்றினானோ அந்த நாராயணன் திருவடிகளையே சரணமாக பற்றுபவன் தேவரிஷி பூதாத்மரிணாம் பிதாம் ந கிங்கரஹ. தேவர்கள் ரிஷிகள் என்று சொல்லக்கூடிய மனுஷர்களுக்கு பிதாம் அப்படி ந கிங்கரஹ அவர்களுக்கெல்லாம் அடிமை இல்லை இவன். நயம் ரிணிங்க ராஜன் அவர்களிடத்துல கடன்பட்டவனும் இல்லை. சர்வாத்மனா எ சரணம் சரண்யம் நாராயணம் லோககுரும் பிரபன்னகான்னு சொல்லிருக்கு. இங்க பிரபன்னகான்றதுனால சரணாகதி பண்ணினவன் தானேன்னு சொன்னாக்க பக்தியோகம் பண்றவாளும் கூட சரணாகதி பண்ணிதான் ஆகும். ஏன்னா அது சத்வாரக பிரபத்தி என்று சொல்லப்படுகிறது. அந்த பக்தியோகம் தடங்கள் இல்லாமல் நிறைவேறணும்னாலும் கூட எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணினாதான் அந்த பக்தியோகம் நிறைவேறும். ஆகையால தான் சுவாமி தேசிகன் சாதிக்கிற பிரபன்னாத் அந்நேஷாம் நதிசதி முகுந்தகா நிதபதம். சரணாகதி பண்ணாதவாளுக்கு பெருமாள் தன் வழியை காண்பிக்க மாட்டேறான், தன் திருவடியை காண்பிக்க மாட்டேறான். இப்ப சொல்ற இப்படி சரணாகதி பண்ணினவாளாக அவ பக்தியோக நிஷ்டாளாக இருக்கட்டும் பிரபன்னாளாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் பிரபன்னாள் தான். அவள் விஷயத்துல எந்த தேவதைகளுக்கும் அவர்கள் கடன்பட்டவர்கள் இல்லை. ரிணாதி லங்கி அந்த கடன்லாம் தாண்டினவர்கள் நடத்தும், அந்த கடன்ல இருந்து விடுபட்டவர்கள் இவர்கள்லாம். தத்தாபயஸ்ய கிருபையா திருட பக்திசாலி. பெருமாள் ஜெகத்பதியாக இருந்திருக்கிற எம்பெருமான் அபயம் கொடுத்துட்ட, நான் இருக்கேன் நீ விசாரப்படுது தத்தமசியா பயம் புறான்னு சொல்லிட்ட. விபீஷண சரணாகதியும் பொழுது எல்லாரும் விசாரப்பட்டு இருக்காங்க. என்ன விசாரம்னு அங்க ஒரு டிஸ்கஷன், விசாரம்ன்றது இங்க டிஸ்கஷன். எதிரியினுடைய படையிலேருந்து நேரம் வரான் அந்த விபீஷணன் போய் சரணாகதி பண்றான். சரணாகதி பண்ணினாக்க அதை ஏத்துக்கலாமா வேணாமான்றது பெரிய விசாரம். அந்த ஏத்துக்க அந்த விசாரம் இவெல்லாம் பண்ணிட்டிருக்க இவ வார்த்தையால என்ன சொல்றாளோ அதை பார்ப்போன்ட்டு கொஞ்ச நாள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. எல்லாரும் கடைசியில சொல்லிட்டா அனுமார் சொன்ன பிறகு சொல்ற வாஸ்தவம் இவரை பார்த்தா நல்ல வரணும்னு தோன்றது, அங்கீகரிக்கலாம்னு தோன்றதுன்னு. அப்ப பெருமாள் சக்கரவர்த்தி திருமோகன் சொல்றார், தத்தம் அத்தியா பயம் புறான் நிவேதயித்தம் ஆம்ஷிப்ரம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனை நிவேதயித்தம் ஆம்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்
நான் விபீஷணம் வந்திருக்கேன்னு போய் ராமனிடத்து சொல்லுங்கோ, ராமன் சர்வலோக சரண்யன், இன்னார் இனியார் என்று பார்க்காமல், இவன் தேவன் மனுஷன் ராட்சசன் என்றெல்லாம் பார்க்காமல் எல்லாருக்கும் அடைக்கலமாக இருக்கிறவன் அவன், அவனிடத்துல போய் சொல்லுங்கோ விபீஷணன் வந்திருக்கேன்னு சொல்லுங்கோன்னு சொல்லுங்க. எப்ப அந்தரிக்ஷகத ஸ்ரீமான் அந்தரிக்ஷத்துல வந்து ராமனை சரணமாக அடையணும்னு வந்தானோ விபீஷணன் வந்தாரோ, தத்தமசியா பயம் புறம், அப்பவே நீ விசாரப்படாதப்பா, நான் உனக்கு அபயத்தை கொடுத்துட்டேன்னு மாசுஜகான்ற வார்த்தை, கண்ணன் சொல்ற வார்த்தையை ராமன் அப்பவே சொல்லிட்டேரா. தத்தாபயஸ்ய கிருபயா திருட பக்திசாலி. இப்படி பிரபன்னாள் விஷயத்துல உடனே பெருமாள் அபயம் கொடுத்துட்டேன், இனிமே நீ விசாரப்பட மாட்டேன், சர்வ பாப்பேபியோ மோட்சயிஷ்யாமின்னு சொல்றேன், அபயத்தை கொடுத்துட்டேன், அபயப்பிரதானம் பண்ணிட்டு, பிராய பிரபதனே பும்சாம் பௌனப்புண்ணியம் நிவாரையன், ரங்கநாதன் தன்னுடைய திருக்கைகளை அபயமுத்திரை காமிச்சுட்டு இருந்துட்டு இருக்கேரா. அந்த அபயமுத்திரை காண்பிக்கிறதுக்கு தாத்பரியம் என்னன்னாக்க, என்னிடத்துல ஒரு விஷயத்த சொல்லிட்டேன்னா மறுபடியும் மறுபடியும் எனக்கு நினைவூட்ட வேண்டாம் என்பதாக தானா. தத்தாபயஸ்ய கிருபையா திருட பக்திசாலி. அப்படி அபயம் கொடுத்த எம்பெருமானுடைய கிருப்பையினாலே திருட பக்திசாலி, சஞ்சலமே இல்லாத ஒரு பக்தி எம்பெருமானிடத்துல. அவன் நம்மளை ரட்சிப்பான், அவன் நம்ம கைவிட மாட்டான், அவன் சகல புருஷார்த்தங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியவன் என்றெல்லாம் அவன் திருவடி வாரத்துல பக்தியை உடையவனாக இருந்திருக்கிற இந்த புருஷன். பத்யு சமஸ்த ஜகதம் பரமம் பதந்ததே பிராப்தியத்யசௌ குருஜனைஹி பிரதமாதிரூடம் அசௌ புருஷ. இந்த புருஷன் என்ன பண்ணுவான்? இவ என்ன பண்ணுவான்? அபயம் லோகநாதனுடைய கிருபா கட்டாட்சத்தினால நம்மளுடைய ஆச்சாரிய எல்லாம் ஏற்கனவே போன இடம் குருஜனைஹி பிரதமாதி ரூடம். நம்ம போறதுக்கு முன்னே அவள்லாம் அங்க போயிருக்கா எத்தனையோ பேர், அவளாலே போகப்பட்டதா தானும் அத பரமா கிஞ்சித் அசிந்திய மகிமாசாலினி அமுஷ்மின் மகாத்மனி அத்தம் அவலோகயாமி. இன்னொரு ஒரு ஆச்சரியமா இந்த இடத்துல பாக்குறேன், இந்த மகாத்மாவின் இடத்துல பாக்குறேன், புருஷன் இப்ப மகாத்மாவா ஆயிட்டேன். அசிந்திய மகிமாசாலினி, இவருடைய மகிமை இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருந்தேன். தேவநாயக பஞ்சாசத்துல சுவாமி சாதிக்கு நார்ஹந்தி பஸ்து சத்தகோடி கலாம்ச அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். பக்தியோகம் பண்றவா சரணாகதி பண்றவா இவா ரெண்டு பேர். பெருமாளிடத்துல சாமான்யமாக பக்தி வரணும்னாலே எத்தனை எத்தனையோ ஜென்மங்கள் பிராமாணிக்கமாக இருந்துட்டு தர்மிஷ்டனாக இருந்தாதான் பெருமாளிடத்துல பக்தியே ஏற்படும். ஏன் ஜென்ம கோட்டிபிருபார்ஜித சுத்த தர்மாக தேஷாம் பவச்சரண பக்தி ரதீவ போக்யம்னு சொல்லி, பெருமாளிடத்துல பக்தி பண்றது போக்யமா இருக்கணும்னா அதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும், ஒரு ஜென்மால இல்ல எத்தனை எத்தனையோ ஜென்மாவில பண்ணிருக்கணும். இப்படி பக்தி பண்றவாழ காட்டிலும் பெருமாள் திருவடியில நிஷ்கிஞ்சனத்துவ தனினான், என்னால ஒண்ணுமே இல்லை, என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை, என்னால ஆறுது எதுவுமே இல்லைன்னு சொல்ற ஒரு இயலாமையாகிற ஒரு பெரிய தனத்தை உடையவர்கள் சரணாகதி பண்ணினவாள்லாம் இவ ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்க,
சரணாகதி பண்ணவாளுடைய கோட்டி கோட்டியில ஒரு அம்சம் கூட அதுக்கு சமமாக கூட பக்தி பண்றவா ஆகமாட்டான்னு சொல்ற. இப்ப இந்த இடத்துல இன்னொரு பெரிய ஒரு விசேஷம் இருக்கு. இவர் சரணாகதியும் பண்ணிருக்க, அந்த சரணாகதி சத்வாரக பிரபத்தி பக்தி யோகத்தமும் நிஷ்பந்தமாயிருக்கு. இப்படிப்பட்ட இந்த புருஷன் இங்கிருந்து கிளம்பிச்சு அச்சிந்திய மகிமாசாலி மகிமசாலி அச்சிந்தி நம்ம எண்ணியே பார்க்க முடியாத ஒரு மகிமையோட இருக்கிறவராக ஆயிட்டே இருவர். அமுஷ்மின் மகாத்மனி அத்தம் அவலோகயாமி, இந்த மகாத்மாவின் இடத்துல ஒரு ஆச்சரியம், நான் நினைச்சே பார்க்காத ஒரு ஆச்சரியத்தை நான் பார்க்கறேன் என்று சொல்ற விஷ்ணு பக்தி சொல்ற. என்னாச்சு அப்படின்னா, கிருதமிக துரிதம் பிரமாத விருத்தியா கிமபி முகுந்த கிருபா நிமக்னமேதம் பவனதனய பால வன்னி நித்யா நதஹதி தக்ஷதி யோஜிதம் பரேஷு. கிருதமிக துரிதம் பிரமாத விருத்தியா, தெரியாத எத்தனையோ பாப்போம், இப்ப தெரிஞ்சு பாபம் பண்றோம், தெரியாத பாபம் பண்றோம், இதை பத்தி எல்லாம் நிறைய சொல்லியாச்சு. தெரிஞ்சு பாபம் பண்ணவனாக்க அதுக்கு சிக்ஷை கண்டிப்பா உண்டு, இல்ல அதுக்காக மறுபடியும் புனக பிராயச்சித்த பிரபத்தி பண்ணணும். ஆனா இந்த தெரிஞ்சே பாபம் பண்ணினமானாலும் கூட பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணினவாளா இருந்தாக்க அவளை பெருமாள் விட்டு கொடுக்க மாட்டேர் எந்த ஒரு அம்சத்திலையும். அவளுக்கு மிருது பிரகதிகளாக இருந்தாள்னாக்கா அவள் மறுபடியும் சரணாகதி பிராயச்சித்த பிரபத்தி பண்ண வைப்ப. கடின பிரகதிகளாக இருந்தாள்னாக்கா அவளுக்கு ஒரு லகு தண்டனை, சின்ன சின்ன குட்டி குட்டி சிக்ஷையை கொடுத்து அவளையும் சங்கிரகிக்கிறேன் என்கிற விஷயத்தை நாம பலமுறை சொல்லியிருக்கோம். இப்போ பிரமாத விருத்தியா கிமபி துரிதம் கிருதம் இக, தெரியாத பண்ணிடுறோம் நம்ம பாப்பங்க. அப்படி யாரும் பண்ணிட்டாங்கனாக்க முகுந்த கிருபா நிமக்னமேனம், எந்த ஒரு காரியத்துக்கும் எந்த ஒரு பாபமோ புண்ணியமோ எந்த ஒரு கர்மாவுக்கும் பலன் உண்டு. எல்லா ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷன் இருக்குன்னு சொல்ற மாதிரி பாபமோ புண்ணியமோ பண்ணவனாக்க அது அனுபவிச்சு தான் ஆனும். நாபுக்கம் செய்யதே கர்ம கல்பகோட்டி சதையிறப்பி என்றெல்லாம் சொல்லி அது இந்த பலன்றது கொடுக்கறது ஈஸ்வரனா போயிட்டபடினால ஈஸ்வர சங்கல்பத்தை சார்ந்து இருக்கிறது நமக்கு வரக்கூடிய பலன். இப்படி நாம தெரியாத பாபம் பண்ணினவனாக்க பெருமாள் என்ன பண்றேன்னாக்க, இவன் தெரியாத இந்த பாபங்கள் எல்லாம் பண்ணிட்டான், இவன் விஷயத்துல இந்த பாபங்களுக்கு பலனை இவனுக்கு கொடுத்து நாம தண்டிக்க வேண்டாம்னு பெருமாள் சங்கல்பிச்சுக்கிறார். அதாவது இவனுக்கு இந்த பாபத்துக்கு உண்டான பலத்தை இவனை அனுபவிக்க பண்ணணும்ன்ற பெருமாளுக்கு ஒரு சங்கல்பமே உண்டாகாதான். இது தாமரையில தண்ணீர் மாதிரி பெருமாளுக்கு அந்த சங்கல்பமே உண்டாகாது. சரி, இந்த பாப்பெல்லாம் வீணா போகாது, எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அதுக்கு பலன் நிச்சயம் உண்டு, இல்லாத எதுவுமே போகாது. அப்ப என்ன ஆகும்னு, இவனுடைய பாப்பங்கள் எல்லாமே இவனுக்கு எதிரியாக இருந்திருக்கிறவர்கள் விஷயத்துல போயிடும். சாதகத்தம் நிஷந்தகா பாபகத்தம் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது பிரகாரம் பார்த்தோம்னாக்க இவனுக்கு யார் யாரெல்லாம் எதிரியா இருக்காளோ அவ இவன் தெரியாத பண்ண பாபத்தினுடைய பலத்தை கூட அவ அனுபவிக்கணுமா, இதுதான் நியதி. பெருமாள் என்ன பண்ணுவார்னாக்க, பாகவதால் தன்னை ஆசிரியத்தவர்களாக இருந்திருக்கிற மகான்கள் பாகவதர்கள் தமது அறியாமையினால தெரியாத பண்ணின பாபங்கள் அது இருந்ததுன்னா கூட அந்த பாபத்தினுடைய பலனை இவாளுக்கு கொடுக்காத இவாளுடைய எதிரிகளுக்கு கொடுக்குற,
அதுதான் இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம். இது பெரிய விஷயம் இல்லை, இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான், எல்லாருக்கும் சொன்ன விஷயம்தான். ஆனா இங்க சுவாமி ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற பாருங்கோ, அதுதான் தேசிகம். பவன தனய பாலவன்ஹி நித்ய நதஹதி தட்சதி யோஜிதம் பரேஷு. பவன தனய பாலவன்ஹி நித்ய சிறிய திருவடி ராவண சபைக்கு போற அந்த இடத்துல தூதனாக இருந்தாலும் இவரை தண்டிக்கணும்னு ராவணன் தீர்மானம் பண்றான். விபீஷணர் சொல்ற ஐயோ தூத வதம் கூடாது, ஏதோ குரங்குக்கெல்லாம் வால்ல ரொம்ப இஷ்டம், அந்த வால்ல நெருப்பு வச்சு குளிச்சுட்டோம்னாக்க அதுவே அதுக்கு சிக்ஷையாயிடும்னு சொன்ன. அப்போ ஹனுமாருடைய வால்ல எல்லாம் இருக்கிற துணி எல்லாம் கொண்டு வந்து, கண்ட துணி எல்லாம் கொண்டு வந்து கட்டி எண்ணெயை கட்டி எல்லாம் பண்ணி நெருப்பு வச்சுடுறா. அப்ப சீதா பிராட்டியினுடைய அனுகிரகத்தினால சீதோபவ ஹனுமதா சீதோபவ ஹனுமதான்னு சொல்லி ஒவ்வொரு தேவதையும் பிரார்த்தனை பண்றா சீதா பிராட்டி. அவளுடைய அனுகிரகத்தினால இந்த நெருப்பினுடைய சுடுகையே துடி கூட தெரியலையே. இதோட மாத்திரமில்ல, இவருக்கு எதிரியாக ஹனுமாருக்கு எதிரியாக கருதப்பட்டவர்கள் ராட்சசர்கள். தனக்கு ஏற்படாத, அதாவது இந்த நெருப்புன்றது ஒரு நெருப்பு கொளுத்துறதுன்னு சொன்னா இது ஒரு ஆக்ஷன் ஆயிடுச்சு, இந்த ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் வரணும். இப்ப இந்த ஆக்ஷனுடைய ரியாக்ஷன் இவருடைய வால் எரிஞ்சு போறதோ இவர் எரிஞ்சு போறதோ இவருக்கு எதான ஆறுதானா, இவருக்கு ஒன்னும் ஆள. இது சீதா பிராட்டியினுடைய அனுகிரகத்தினால ஏற்பட்டது. அப்ப இது மொத்தம் இந்த நெருப்பு கொண்டு போய் எதிரிகளாக இருக்கிற ராட்சசாளுடைய வீடுகள் மொத்தத்தையும் கொளுத்துட்டார் எதிரி மொத்தம். அவளுக்கு இந்த நெருப்பு வச்சதுனால வந்ததனுடைய பலன் தனக்கே தந்தல்ல, தானே கொல்லி ஏற்றி வச்சுட்ட மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரிதான் நாம பாபம் பண்ணி நம்ம தெரியாத பாபம் பண்ணினோம்னா கூட இந்த இடத்துல ஹனுமார் எந்த ஒரு பாபமும் பண்ணல, இருந்தாலும் கூட அவருக்கு இந்த நெருப்பால வால்ல நெருப்பு வைக்கிறதுன்ற ஒரு ஸ்திதி ஏற்பட்டது. அப்ப சீதா பிராட்டி எப்படி அனுகிரகம் பண்ணாலோ அதே மாதிரி பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ற. நம்மளுடைய பாபத்தினுடைய பலனை அனுபவிக்கிறதுக்காக இன்னும் கொஞ்ச நாள் இந்த லோகத்துல இருக்கிறதெல்லாம் பண்ணாத நம்முடைய பாபானுபவம் முழுக்க நமக்கு எதிரிகளாக இருக்கிறவா ஆசிரிதாள், பகவத் ஆசிரிதாளுக்கு எதிரியாக இருந்திருக்கிறவா துவேஷிக்கிறவா யார் இருக்காளோ அவ தள்ள போட்ட. அங்க லங்கையே ராட்சதாளுடைய கிரகங்கள்லாம் எரிஞ்ச மாதிரி இந்த பாபத்தினுடைய பலன் மொத்தம் இந்த பிரபன்னனுடைய எதிரிகளுக்கு போய் சேர்ந்திருக்கு. ஆகையால இவர் எந்த பாபமும் இல்லாத பரிசுத்தமாக இருக்கேன்னு சொல்ற. இது ஒரு முக்கியமான விஷயம். எந்த ஒரு சமயத்திலையும் நாம பாகவத ஆபச்சாரம் படக்கூடாதுன்றத தெரியப்படுத்துற. இங்க இதெல்லாம் சொன்ன உடனே ராஜா விவேகனுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருந்தான். சஹர்ஷ பகுமானம், அந்த விஷ்ணு பக்தி அவள் தானே எங்க நடக்கிற விஷயத்தையும் சொல்ல முடியும், அவளால் தானே சொல்ல முடியும். அவ சொல்றா அதை கேட்டுண்டு பகவதி விஷ்ணு பக்தி விஸ்வசாட்சாத்கார விசக்ஷணாயாக தே கிமேதாவத் பரிமிதாதிசய தர்சனம் ஆச்சரியம். அவளை பார்த்து சொல்ற பகவதி விஷ்ணு பக்தே, அம்மா விஷ்ணு பக்தியேன்னு சொல்லி ஒரு கௌரவத்தோட அவரிடத்துல கூட்டு சொல்ற. விஸ்வசாட்சாத்கார விசக்ஷணாயா தேன்னு விஸ்வசாட்சாத்காரம், லோகம் மொத்தத்தையும் சாட்சாத்காரம் பண்றதுன்னா நேரம் பார்க்கறது. இது விஸ்வ பெருமாளுடைய விஸ்வரூப தரிசனத்தை சாட்சா்காரம் பண்றதுக்கு அருகத்தை உடையவளாக விஷ்ணு பக்தி இருந்துருக்கா. ஆகையால விஸ்வ சாட்சா்காரன்றது லோகத்துல எங்க நடக்கிறதையும் எல்லாத்தையும் பார்க்க முடியறது அவளால. ஆகையால ஏதாவத் பெருமித அதிசய தரிசனம் ஆச்சரியம், பெருமாள்
இந்த புருஷனை தேவயான பதத்துல அர்ச்சனாதி மார்க்கத்துல ஐட்டம் போறதுக்காக சித்தமா காத்துட்டு இருக்கேன்னு பார்த்து சொல்றீங்க. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாக்குறேன். மகாபிரபா வைஷா மம வந்தனீயா, இவளுடைய பிரபாவம் பெருமை இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருந்திருக்கு. ஏஷா வந்தனீயா, இவள் என்னாலே நமஸ்காரம் பண்ண தகுந்தவளாக இருக்கான்னு சொல்ற. இதுக்கு என்ன யோசனை வேண்டி கிடக்கிறது? யோசிக்க வேண்டாமேன்னு சொன்ன. இதுக்கு யோசனை காரணத்தை ஸ்லோகத்துல சொல்ற. விதிவதனியதேன விஷ்ணு பக்தி பிரணிபதனேன வயக்ரமாதிகோபி உச்சிதமுபசராமி விஸ்வமான்யாம் ஹரிபத பத்மரதிம் பராமஹம் துவாம். சேவிக்கிறதுக்கு சில நியதிகள் இருக்கு. நம்ம காட்டிலும் பெரியவாளை சேவிக்கணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. பெரியவர்கள் என்பது எதை நிச்சயம் பண்றதுன்னா, பிராமணர்கள வைதுஷ்யம் அத்தியாத்ம ஜானம் வேதாந்த ஜானம் யாருக்கு இருக்கோ, வேதாந்தியாக யார் இருக்காளோ, யார் வேதாத்தியனம் பண்ணவர்களாக இருந்திருக்காளோ, அவள்லாம் பெருமை வாய்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். க்ஷத்ரியன்ல பராக்கிரமசாலி, ரொம்ப ரொம்ப பராக்கிரமன், எத்தனையோ தேசத்தெல்லாம் ஜெயிச்சவனாக யார் இருக்கானோ அவன்தான் நமஸ்கரிக்க தகுந்தவன். வைசியன்ல பணக்கார், சூத்ரன்ல வரச்சே வயசு, வயசுல யார் பெரியனோ அவனை தான் வணங்கணும் சூத்ரன்ல வரச்சே. இப்ப விசாரம் என்னன்னு கேட்டா, தான் விஷ்ணு பக்தியை காட்டிலும் பெரிய விவேகம். இப்ப இந்த விஷ்ணு விவேகம் இருந்தாதான் விஷ்ணு பக்தி வரும். இப்ப தான் விஷ்ணு பக்தியை சேவிக்கிறதா வானாமா என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணி பார்க்கிறோம். இதுல ஒரு சாஸ்திர நியத்தி ஒண்ணு இருந்துருக்கு. யாரெல்லாம் மகாத்மாக்களாக இருந்துருக்காளோ, குணத்தினால சிறந்தவர்களாக இருந்துருக்காளோ, அவளை எல்லாரும் கொண்டாடலாம். வயசு வித்தியாசம் இல்லாத எல்லாரும் கொண்டாடணும்னே சாஸ்திரம் சொல்லிருக்கு. விதிவசனியத்தேன, நான் வயசுல பெரியவனா இருந்தா கூட லோகம் மொத்தம் போற்றுகிறது அந்த விஷ்ணு பக்திய. ஆகையால அந்த பெருமாளுடைய திருவடியிலேயே எப்ப பார்த்தாலும் ஹரிபதம் ஹரிபத பத்மரதிம் பராம் என்பதாக சொல்ற. பெருமாளுடைய ஹரிபத பத்மம், பெருமாளுடைய திருவடி தாமரகள்லேயே எப்பவும் ஆசை வைத்தவளாக இருந்திருக்கிற ஒன்னை, அகம் பாம் ஒன்னை, அகம் நான் பிரணிபதனேன சேவிப்பதனாலே என்ன பண்றன்னா, விதிவச நியத்தேன பிரணிபதனேன, சாஸ்திர சம்மதமான நியத்தமாக சாஸ்திர சம்மதமான வழியினால உன்னை சேவிப்பதனால உனக்கு உபச்சாரம் பண்றேன்னு சொல்ற. அதாவது சாஸ்திர பிரகாரத்துக்கு பெரிய வித்வான்களாக இருந்திருக்கிறவா பெருமாளிடத்துல ரொம்ப ரொம்ப பக்தி வச்சிருக்கிறவா, விஷ்ணு பக்தியோட இருக்கிறவா, அவளை பார்த்த உடனே விழுந்து சேவிக்கணும். இது சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. பயக்கிரமாதிகம் அப்படின்னு அப்படிப்பட்டவாளை கொண்டாடச்சே வயசெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன வயசா இருந்தாலும் கூட அவளையும் நாம கொண்டாடணும். அவளை விழுந்து சேவிக்கிறதுல எந்த தப்பில்லை. இதுதான் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. உச்சிதம் உபச்சராமி, சாஸ்திரோச்சிதமாக சாஸ்திரத்துல சொல்லிருக்கிற பிரகாரம் உனக்கு நான் உபச்சாரம் பண்றேன், உன்னை விழுந்து நான் சேவிக்கிறேன்னு விவேகன் சொல்லி விஷ்ணு பக்தியை விழுந்து சேவிக்கிறேன். சுமதி பக்கத்துல இருந்துருக்கா, அவளை பார்த்து சொல்ற, பிரியே துவமபி ஏனாம் அஸ்மத் பிரயுக்த பிரதிஷ்டாமபி ஆதிபுருஷ மூர்த்திமிவ பிரணந்து அருகதி. என்ன அழகான வார்த்தைகள்லாம்
சுமதியும் விஷ்ணு விவேகமும் இல்லாத போயிட்டோம்னாக்கா, நல்ல ஞானமும் விவேகமும் இல்லாத போயிட்டோம்னாக்கா விஷ்ணு பக்தின்றது வருமான்னு வரவே வராது. இந்த விஷ்ணுக்கு மீதி பேரா இருந்தா என்ன நினைப்பா, நம்மளால தானே நாம தோற்றுவித்தவர்கள் தானே இவர் விஷ்ணு பக்தின்ற யாரு யாரோ வான்னா நாம தோற்றுவித்தவள் தான், ஆகையில இவள் நமக்கு கீழ்பட்டவள் என்று நினைப்பா. ஆனா இங்க சுமதிக்கு சொல்ற விவேகன் வாஸ்தவம் நம்மளால தான் இந்த விஷ்ணு பக்தின்றவளே நிலை பெற்றார். இருந்தாலும் கூட இவள் எப்படி இருந்துருக்கான்னாக்க பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம் மாதிரி இருந்துருக்கா, பெருமாளுடைய மூர்த்தியே மாதிரி இருந்துருக்கிறதுனால இவளை சேவிக்க வேண்டியதுதான் அர்த்தம் இருக்கு. இதுல இன்னொரு சூக்ஷ்மார்த்தமும் பார்க்கணும். கோவில்லையோ இல்ல ஆற்றுலையோ எல்லா இடத்துலையும் ஒரு விக்கிரகத்தை நாம பிரதிஷ்ட பண்றோம். நாம தானே பிரதிஷ்ட பண்றோம், நாம பிரதிஷ்ட பண்றோம்ன்றதுனால அந்த பெருமாளை நாம சேவிக்காத இருக்குமா? இப்ப இதே வேற ஒரு பொம்மையா இருந்தா நாம பண்ணின பொம்மையை நாம சேவிக்க மாட்டோம். இது ஏதோ செட்டியார் பொம்மை, இந்த கொலுல வைக்கிற மாதிரி பொம்மை, செட்டியார் செட்டிச்சி பொம்மை, அந்த மாதிரி எதனா பொம்மையா இருந்ததுன்னா அதெல்லாம் போய் நாம போய் சேவிக்கிறோமா? சேவிக்கிறது இல்ல. ஆனா இங்க பெருமாளை பிரதிஷ்ட பண்றோம், அர்ச்சாமூர்த்தியாக பிரதிஷ்ட பண்றோம். பிரதிஷ்ட பண்ற பெருமாளை நாம சேவிக்கிறோம். ஏன் சேவிக்கிறோம்? ஆகித சக்தி அங்க சீவைக்குண்டத்துல எப்படி பெருமாள் எழுந்தள்ளி இருக்காரோ அத்தான சக்திகளோடையும் சுத்த சத்துவமான அப்ராகிருத்தமான திருமேனி ஆயிடுறது. இது லோகமோ மரமோ கல்லோ இல்லை, எப்ப நாம பிரதிஷ்ட பண்ணிட்டோமோ அது அப்ராகிருத்தமான சக்தியோடு கூட இருந்திருக்கிற பிம்பம் அது பெருமாளே தான் சாக்கார். அவரை நாம வந்து சேவிக்கிறோம். அந்த விவேகம் தான், அங்கதான் நமக்கு விவேகம் வேணும். எவனோ பைத்தியக்காரன் கல்ல விழுந்து சேவிச்சுட்டு இருக்கான்னு அவனுக்கு விவேகம் இல்லாதவன் சொல்லிட்டு இருக்கிற வார்த்தை அது. அது வெறும் கல்ல விழுந்து சேவிக்கல, அப்ராகிருத்தமான சக்தி சுத்த தத்துவமாக இருந்துட்டு இருக்கிற ஒரு பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம் அதுதான் விழுந்து சேவிக்கிறோம். அதே மாதிரிதான் அந்த பெருமாளுடைய மூர்த்தியாக திகழ்கின்றாள் விஷ்ணு பக்தி. இவள் நம்மளால அவசியம் சேவிக்க வேண்டியவள் தான். சுமதி நீயும் சேவிமா என்று சொல்றேன். அப்போ விஷ்ணு பக்தி சொல்ற அவளுக்கே வெக்கமா இருக்கு. என்ன வணக்கத்தோட சொல்ற, தன்னை காட்டுல ரொம்ப பெரியவ இருந்தாலும் தன்னிடத்துல இருக்கிற விசேஷத்தை சொல்லி சேவிக்கிறேன்னு சொன்ன, நாம சின்னவாளா இருக்கிறவாள் பெரியவா சேவிச்சாங்கனாக்கா அப்படி வரைச்சுட்டு நாம நிக்க கூடாது. நாம தான் எல்லாம் தெரிஞ்சவா, அவ ஒன்னும் தெரியாதவா, ஆகையெல்லாம் நம்மளை சேவிக்கிறது தர்மம் தான், அது அவ பண்ணிட்டு இருக்கான்னு நாம நினைக்கூடாதான். பாகவதனாக இருந்திருக்கிறவா ஒவ்வொருத்தரும் இன்னொரு பாகவத்தால் நம்ம சேவிக்கச்சு வணக்கத்தோட நம்ம இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அந்த ரீதியில இவன் பண்றான். மகாராஜா அநாதி சம்சார சாகர நிமக்னம் அஸ்மத் குலபதிம் புருஷம் உத்ததவதே பூர்வஜாய பவதே பிரதி பிரணாமம் அபிரோச்சயாமி. சுமதி விஷ்ணு பக்தி இவ ரெண்டு பேருமா விழுந்து சேவிக்கிறா. இந்த சேவிச்ச உடனே அவ சொல்றா, அந்த சேவிச்சதுக்கு கௌரவப்பட்டவாளா இருக்கிறவா சேவிச்சாள்னாக்கா பிரதி பிரணாமம் பண்றது, பிரத்யபிவந்தனம்னு சொல்றது. அவ சேவிக்கிட்டே நாம நின்று இருக்க நாமளும் குனிஞ்சி அவளுக்கு நம்மளுடைய கௌரவத்தை அவளுக்கு தெரியப்படுத்தணும். அந்த மாதிரி உனக்கு பிரதி பிரணாமம் பண்றதுக்கு நான் ஆசைப்படுறேன். என்ன காரணம், எந்த விஷயத்துல நீ சிறந்தவராக இருந்துருக்கேன் விவேகன்னாக்க, அநாதி சம்சார நிமக்ன அஸ்மத் நிமக்னம் அஸ்மத் குலபதி புருஷம் உத்தவதே. இந்த சம்சார சாகரத்துல முழிந்து இருந்திருக்கிற முழுகின்றிருந்த நம்ம குலபதியாக இருக்கிற புருஷனே தூக்கி விட்டே இதை காட்டிலும் வேற என்ன வேணும், மேற்பட்ட ஒரு காரியத்தை நீர் பண்ணிட்டதுனால நீரும் பெரிய காரியம் பண்ணிருக்கேன், உமக்கு பிரதிபந்தனம் பண்ணுவதற்கு நான் ஆசைப்படுறேன்னு அவளும் சொல்றானா. அப்ப விவேகம் சொல்ற மகாயோகேஸ்வரி என்று சொல்ற, யோகம் யோகம்னா சேர்க்கைன்னு அர்த்தம், பரமாத்மா விஷயக்கமான யோகம். விஷ்ணு பக்தின்றவ எப்பவுமே பரமாத்மாவையே நினைச்சுட்டு இருக்க, அந்த பரமாத்மாவுக்கும் இவளுக்கும் ஒரு தொடர்புன்றது எப்பவுமே இருந்துட்டு இருக்கு.
மகாயோகேஸ்வரின் மோட்சார்த்தமாக இருந்திருக்கிறபடினால அதுக்கு ஈஸ்வரியாக இருந்திருக்கிறவள் விஷ்ணு பக்தி என்பதாக சொன்னோம். நாகம் வேதைஹி ந தபசா ந தானேன ந சேஜ்ஜயா சக்ய ஏவம் விதோ திரஷ்டம். அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனம் காண்பிச்சுட்டு சொல்ற, வேதம் வாக்கு அத்தியனம் பண்ணவாளாலேயோ பெரிய தபஸ் பண்ணினவாளாலேயோ இல்ல நிறைய தானம் கர்ணம் மாதிரி தானம் பண்ணவாளாலேயோ ந சேஜ்ஜயான் நித்தியம் பெருமாளுக்கு ஆராதனம் பண்றது மாத்திரத்தினாலேயோ சக்கிய ஏவம் விதோ திருஷ்டம் இவ்வாறு என்னை பார்ப்பதுன்றது முடியாத காரணம். எமே வைஷவருணத்தே தேன லப்யா, பெருமாள் யார நினைக்கிறாரோ அவளால்தான் பெருமாள்ல சேவிக்க முடியும். ஆகையால இப்போ அந்த விஷயத்த சொல்ற, பக்தா துவனன்யா சக்கியா ஜாத்தும் திரட்டும் தத்வேன பிரவேஷ்டும். பெருமாள் உண்மையாக பக்தியோடு கூட யாரெல்லாம் அடையிறாளோ அவளால்தான் அந்த பெருமாளை தெரிஞ்சுக்க முடியும், அவரை பார்க்க முடியும், அவரை அறிந்து கொள்ள முடியும். அவரிடத்துல பிரவேசிக்கிறதுனாக்க அவர் இருக்கிற இடத்துக்கு போய் அவருக்கு கைங்கரியம் பண்ற அளவு பண்ண முடியும் என்பது கூட. இதுதான் அடுத்த ஸ்லோகத்தினால சுவாமி தாதிக்கிற, கிம் விஜயானை கிம் தபோதான கிம் வா அந்யைச்சரித்யாகதீனை ஞாத்தும் திரட்டும் தத்வதஸ்ச பிரவேஷ்டும் சக்யம் பிரம்மானன்யபாஜாத்வயைவ. அனன்யபாஜாத்வயைவ சக்யம் பிரம்மா, வேற ஒத்தர பெருமாள் ஒத்தரையே நினைச்சென்று இருந்திருக்கிற விஷ்ணு பக்தி ஒருவளாலே தான், ஒன்னால மாத்திரமே தான் முடியும். ஞாத்தும் திரட்டும் தத்வதஸ்ச பிரவேஷ்டும், அந்த பெருமாளை தெரிஞ்சுக்கிறதோ ஞாத்தும் என்பதாக சொல்ற. ஞாத்தும் திரட்டும் அந்த பெருமாளை பார்க்கறதுக்காக தான் அவரிடத்துல புகுறதுன்னு சொன்னமான பிரவேஷ்டம்னு சொல்லச்சு, அவரோட சேர்ந்து அவருக்கு கைங்கரியம் பண்றது சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சிதமான கைங்கரியத்தை பண்றதுன்றது யாரால முடியும்? ஒன்னாலதான் முடியும். கிம் விஜயானை கிம் தபோதான யஜ்ஞை கிம் விஜயானை, வெறும் விஜயானம் மாத்திரம்னாலும் போறாது. இங்க விஜயான சப்தம்ன்றது வெறும் அத்தியனம் மாத்திரம் இல்ல, அத்தியனம் மாத்திரத்தை சொல்றது பிரம்ம ஜானம் இல்லாமல் இருக்கிறது இருக்க அது மாத்திரம். ஆகையால கிம் விஜயானை வெறும் கேவலம் ஜீவனாக மாத்திரம் இருந்தா, ஜீவஸ்வரூபத்தை மாத்திரம் தெரிஞ்சிருந்தா போறாது, பரமாத்ம ஸ்வரூபத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். கிம் தபோதான யஜ்ஞை, தபஸ்னாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. தான யஜ்ஞை எத்தனையோ தானம் பண்றதுனாலயோ யாகம் பண்றதுனாலயோ அறிந்து கொள்ள முடியாது. கிம் வா அந்யைச்சத்வத் பரித்யாகதீனை கிம் வா அந்யைச்ச, இது எல்லாம் பண்ணி வேற ஏதோ இன்னும் வேற ஏதனா பண்ணினாலும் கூட விஷ்ணு பக்தி இல்லாதவாளாக இருந்தாள்னாக்க அவளால எந்த சமயத்திலையும் அறிந்து கொள்ள முடியாது, பெருமாள் தெரிந்து கொள்ள முடியாது. இப்படி விஷ்ணு பக்தியோட கூட சாத்விக தியாக புரஸ்பரமாக ஒவ்வொரு காரியத்தையும் பண்றவாளாக இருந்தாள்னாக்க அவளுடைய ஞானத்தினால அறிந்து கொள்ள முடியும், அவளுடைய தபஸால தெரிஞ்சுக்க முடியும், அவ பண்ற தானங்கள்னால யஜ்ஞங்கள்னால எம்பெருமான் அறிந்து கொள்ள முடியும். இந்த காட்டிலும் வேற என்னமா நான் சொல்ல வேண்டியிருக்கு என்று விஷ்ணு பக்தியை ஸ்தோத்திரம் பண்ற விவேகன். விஷ்ணு பக்தி அதுக்கு பதில் சொல்ற, கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு பவத்வேத தேவம் அந்யதாவா, சரி ஏதோ நீ சொல்ற மாதிரி. ஏன்னா சில சமயங்கள்ல உண்மையை சொல்ல வேண்டியிருக்கு. ஆச்சாரியனை பார்த்து நாம சொல்றோம், உம்முடைய கட்டாட்சத்தினாலதான் எனக்கு சத்தையே ஏற்பட்டது, நான் இன்னைக்கு பொருளாக இருக்கேன் என்று சொல்றோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, என்னால ஒண்ணும் இல்லைன்னு ஆச்சாரியால் சொல்ல முடியுமா? அது சத்தியம், அது அவருடைய கட்டாட்சத்தினாலதான் வந்திருக்கு. அப்போ வரைச்சே அவன் என்ன சொல்லுவா? என்னாலதான் ஆச்சுன்னு சொல்ல மாட்டான். அட என்னவனா இருந்துட்டு போட்டுண்டா, இப்ப மேல என்ன சொல்ற என்றுதான் சொல்லுவா. அதே மாதிரி இவ சொல்றான், பவத் ஏததேவம் அந்யதாவா, இப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், வேற எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். பிரத்யேமிதாவது மத்சமக்ஷமேவ மனீஷிதம் சாதயதா ச
स्वयं अकर्तृत्वाभिमानाभिप्रायं सर्वथा निस्तरति तावत् अयमसौ निष्प्रत्यूह भगवद् अनुकम्पावलम्बिनः अम्बितः पुरुषः सर्वदोषाकरं संसारसागरं प्रविशति च परमं पदं किन्ते भूयः प्रियमुपहरामि। ஒரு விஷயம் என் எதிர நடந்ததை சொல்றேன் நான் உனக்கு சொல்றேன். இது எல்லாத்தையும் நீரே பண்ணினா கூட விவேகனுடைய காரியமாக இருந்தாலும் கூட புருஷனுக்கு ஏற்பட்ட பிரம்ம பிராப்தின்றது இப்ப ஏற்பட போற பிரம்ம பிராப்திக்கு காரணமாக விவேகன் இருந்தா கூட நான் பண்ணல நான் பண்ணலன்னு நீர் சொல்றவராக இருந்துருக்கு. அப்படி இருந்தாலும் கூட இந்த பெருமாளுடைய கேவலம் தயை, கேவலம் மதியைவ தயையா அதி பிரபுத்தா மாமே வாவலோகையன்னு இது கத்தியத்துல எம்பெருமானார் சாதித்த மாதிரி பெருமாளுடைய தய உன்னே உன்ன துணையாக கொண்டு இந்த புருஷன் இப்ப எல்லா தோஷங்களோடும் இருந்துட்டு இருக்கிற இந்த சம்சார கடலை கடக்கிற, அதோட மாத்திரமில்ல பரமபதத்துக்குள்ளேயும் நுழையிற, இது வர்த்தமானம் பிரவிசதி சான். இது வரைக்கும் பவிஷ்யத்துல சொன்னார் இதை நுழைய போறார் அப்படி இப்படின்லாம் சொன்னார். இப்ப பாரு சம்சாரத்தையும் கடந்துட்டார். இந்த பிரவிசதிச்ச பரமம் பதம் பரமபதத்துக்கும் நுழைஞ்சாச்சு. கிந்தே பூயகா பிரியம் உபகராமி, இதை கேட்கலாம் வேற என்ன உனக்கு விசேஷத்தை நான் உனக்கு சொல்ல போறேன் நானு என்பதாக விஷ்ணு பக்தி சொல்றா. அதுக்கு ராஜா விவேகன் சொல்ற பதிலையும் இதுக்கப்புறமா சுவாமி இந்த சங்கல்ப சூரியோதய நாடகத்தை எப்படி முடிச்சு வைக்கிறார் என்பதையும் அடுத்த வாரத்துல நாம பார்க்கலாம். இன்னைய சங்கல்ப சூரியோதய பாகத்துல நாம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டோம்னாக்க, பிரபன்னாளாக இருந்திருக்கிறவளுக்கு அந்த தேவரிஷி பேத்ரு கடன்கள் என்பது பாதிக்காது. அதாவது பிரபன்னாளாக இருந்தண்டு ஒரு கால் பாக்யஹீனத்தையால குழந்தைகள் இல்லாதவளா இருந்தால்னா கூட அவளுடைய அவளுக்கு பித்ருக்களுடைய கடன் போயிடாதோ என்னமோன்னெல்லாம் விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒண்ணு, அவ இந்த தேவரிஷி பித்ரு கடன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்களாக பிரபன்னர்கள் ஆகிறார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம பத்தி ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணாக்க அப்ப அந்த ஸ்தோத்திரம் பண்ணச்சு ஆமாமா என்னாலதான் எல்லாம் முடிஞ்சதுன்னு நாம சொல்லக்கூடாது. எல்லாம் பகவத் சங்கல்பம், பெருமாள் ஏதோ என்ன ஒரு கருவியா ஆக்கி பண்ணி வச்சு என்கிற ஒரு எண்ணத்தோட நாம பதில் சொல்லணும். ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டோம்னாக்க, எம்பெருமானுடைய கட்டாட்சத்துக்கு தயைக்கு பாத்திரமாக நாம இருந்துட்டோம்னாக்க எந்த சமயத்திலையும் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் வராதுன்னு இந்த விஷயத்துல மகாவிசா விசுவாசத்தோட இருந்துருக்கணும். பரம பாகவதால கண்டமானாக்க அவள் விஷயத்துல நம்ம எப்பவும் பக்தியோட இருக்கணும். பாகவதால் இடத்துல அபச்சாரப்பட்டோம்னாக்க நாம அந்த பாகவதால் தெரியாத பண்ணின தப்பு எல்லாம் கூட இருக்க அதுக்கு உண்டான பாப்பத்தெல்லாம் நாம அனுபவிக்க வேண்டி போயிடும். ஆகையால எந்த ஒரு சமயத்திலையும் பாகவதர்கள் இடத்துல அபச்சாரப்படக்கூடாது. பெரியவாளாக இருந்தால்னாக்க ஞானத்தோ சிரேஷ்டம் என்று சொல்லப்படுகிறது. அவ விஷயத்துல வரைச்சு நிசங்கோச்சமாக வயசுல நாம பெரியவாளா இருந்தாலும் கூட சேவிக்கலாம். ஆனா அந்த பெரியவாள்னு ஞானத்தோ சிரேஷ்டம்னு நினைக்கிறவாள் அவ என்ன பண்ணும்னா அவ வணக்கத்தோட இருக்கணும். நான் தான் ரொம்ப வாசிக்குவேன், நான் தான் காலக்ஷேபம் சொல்றவன், நான் தான் உபன்யாசம் பண்றவன், எல்லாரும் தெரியும் அப்படி விரைச்சுட்டு நிக்க கூடாது. அவளும் ஒரு பிரகிரு பாவத்தை வணக்கத்தை காண்பிச்சு நடந்து கொள்ளணும். எல்லாத்த காட்டிலும் முக்கியமானது எம்பெருமான் இடத்துல பக்தி தான்.
அந்த பக்தி இல்லாத பெருமாளிடத்துல பக்தி இல்லாத தானமோ தபஸோ எது பண்ணாலும் பலனை கொடுக்காது என்கிற விஷயங்களை சுவாமி நமக்கு இந்த பாகத்தினால போதித்த இப்படிப்பட்ட விஷ்ணு பக்தி நமக்கு சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தினால எப்பவும் இருக்கணும், இன்னும் விருத்தி அடையணும் என்று பிரார்த்திச்சென்று விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஃ. புருஷனின் பரமபத பிராப்தி